ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸில் எவிக்ஷன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமே வந்து மாற்றுற மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படின்றது தான் வந்து பிக் பாஸோட ஒரு ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எவிக்ஷன் நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர் இழந்திருக்கோம் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வாரம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தவங்க போனாங்க அப்படின்னாலும் செகண்ட் வாரம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக போனாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு வாரம் வந்து மக்கள் தீர்ப்புனா இன்னொரு வாரம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தீர்ப்பு. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரெண்டு எவிக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா, நம்மளோட ரமேஷ் அப்புறம் வந்து நிஷா ரெண்டு பேரும் போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்த்த, அதாவது மக்கள் தீர்ப்பு மக்களோட ஓட்டு படி வெளியில் போயிருக்காங்க. ஸோ இந்த வாரம் அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீஸ்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அர்ச்சனா தான் இந்த வாரம் வந்து டாப்பில் எப்போதும் போல் ஆறி தான் இருக்காங்க. பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா உள்ளே வராத வரைக்கும் ஒரு கேமு, உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு கேம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அர்ச்சனா உள்ளே வராத வரைக்கும் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கேம் வந்து கேமாக போயிருந்துச்சு. அர்ச்சனா எப்போ வந்தாங்களோ அந்த அன்பு அன்பு அப்படின்ற மாதிரி பேசி பேசி நிறைய பேர், அதாவது அவங்கள சுற்றி இருக்கிறவங்களே வந்துட்டு அவங்க அடக்கி அடக்கி வச்சே நிறைய பேர் வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனது சுரேஷ், அப்புறம் ரெண்டாவது போனது பார்த்திங்கன்னா வேல்முருகன், அதுக்கப்புறமா இப்போ போயிருக்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா நிஷா அண்ட் ஜித்தன், இவங்க நாலு பேருமே பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி இருந்தவங்க தான் அர்ச்சனா கூட வந்து கொஞ்சம் மீங்கில் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம். சுரேஷ் தாத்தா வந்து என்னதான் வந்து அர்ச்சனாக்கு எகென்ஸ்டாக இருந்தாலும் சுரேஷ் தாத்தா வெளியில் போனதுக்கும் அர்ச்சனா ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜித்தன் ரமேஷ் எல்லாம் முழுக்க 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 அர்ச்சனாக்கு அடிமையாகவே வாழ்ந்து வெளியில் போயிட்டாரு. அதே மாதிரி தான் வந்துட்டு நிஷாலாம் வந்து வாயவே திறக்க முடியாது. வேல்முருகன் வாயை திறக்கும் போதெல்லாம் வேல் நீ வாயை மூடு வாயை மூடுன்னு சொல்லி அடக்கி அடக்கி அடக்கியே அவரோட ரியாலிட்டி அவரோட ஒரிஜினாலிட்டியை வெளியில் காட்ட விடாமல் வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நிஷாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணார். நிஷா அவங்களை நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து வேறு நிஷாவை நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த நிஷா சீக்கிரமே வெளியில் வரணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இந்த வார எவிக்ஷனில் பார்த்திங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க. அந்த ஏழு பேர் யாராருன்னா சிவானி, அனிதா, அஜித், ஆரி, அர்ச்சனா, ரியோ அண்ட் சோம். இவங்க ஏழு பேரில் வழக்கம் போல் ஆரி அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ அவர் தான் வந்து மேலே இருக்கார், அவர் தான் டாப்பில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியோ, அவருக்கும் ஃபேன் ஃபாலோவிங் நிறையவே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த தடவை அனிதா கொஞ்சம் வாயை கொடுத்து ரியோவை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுட்டாங்க. அதே மாதிரி சிவானி, சிவானிக்கும் ஃபேன் ஃபாலோவிங் எல்லா சைட்லேருந்தும் நிறைய இருக்காங்க. அடுத்ததான் அனிதா, நெக்ஸ்ட் சோம், அதுக்கப்புறம் அஜித், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா. ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா மக்கள் தீர்ப்பு படி அர்ச்சனா தான் லீஸ்ட்டில் இருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த கோழி டாஸ்க், யாருக்குமே புரியாமல் ஒரு டாஸ்க் ரெண்டு நாளாக போயிட்டுருக்கு. அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா தான் வந்து அதிக பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா உள்ளவே இருக்க வைக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இது வந்து சீசன் ஒன்றில் காயத்ரி ரக்ராமுக்கு நடந்திருக்கு. ஸோ அதே தான் இப்போ அப்ளை பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் அர்ச்சனா உள்ளவே இருந்தால் ஓகேவா, இல்லை அர்ச்சனாவை கண்டிப்பாக வெளியில் அனுப்பியே ஆகணுமா, இதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் பிக் பாஸ் பற்றினா அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு வெள்ளித்திரை சின்னத்திரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட நன்றி.